கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகலின் மதீராவில் பிறந்தவர். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரது தாயார் குடும்ப வறுமை காரணமாக அவரை கருவிலேயே கலைத்து விட முயற்சித்தார். ஆனால் முடியவில்லை. அவரது ஆரம்பகால வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்தது. அவரது தந்தை ஒரு தோட்டக்காரர். அவருக்கு குடிப்பழக்கமும் உண்டு. அவர் 2005 கல்லீரல் செயலிழப்பு காரணமாக இறந்தார். அப்போது கிறிஸ்டியானோவுக்கு 11 வயது. சிறுவனாக இருந்ததினால் அவர் வெகுவாக பாதிக்கப்பட்டார். அவரது தாயார் ஒரு சமையல்காரராகவும் துப்புரவு பெண்ணாகவும் பணிபுரிந்தார். அதனால் அவர் குடும்பத்திற்கு ஒரு வேளையாவது சூடான உணவை அவரால் வழங்க முடிந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூறுகையில், நான் ஒன்றும் இல்லாமல் வளர்க்கப்பட்டேன். நாங்கள் மிகவும் ஏழைகள். என்னிடம் பொம்மைகள் இல்லை, கிறிஸ்துமஸ் பரிசுகளும் இல்லை. நான் என் அறையை என் சகோதரர் மற்றும் 2 சகோதரிகளுடன் பகிர்ந்து கொண்டேன். என் பெற்றோர் மற்றொன்றில் தூங்கினார்கள். அவரது தாயார் கூறுகையில், அதிர்ஷ்டவசமாக தன்னை சுற்றி ஒரு பந்தை வைத்திருப்பது ஒவ்வொரு போராட்டத்தையும் மறந்து மேலும் சிறந்தவனாக மாறுவதில் கவனம் செலுத்த அவருக்கு உதவியது. அது எப்போதும் அவரது முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வந்தது என்று கூறுவார். அவருக்கு 8 வயதாக இருந்தபோது கிறிஸ்டியானோ தனது முதல் கிளப்பான ஆண்டோரினாவுக்காக விளையாடத் தொடங்கினார். அங்கு அவரது தந்தை கிட்மேனாக பணியாற்றினார். ஆரம்ப நாட்களில் கூட அவரது திறமை வெளிப்படையாக இருந்தது மற்றும் அவரது பணி பாராட்டத்தக்கதாக இருந்தது. எனவே 11 வயதில் ரொனால்டோ விளையாட்டு கிளப் டிஇ போர்ச்சுகலின் கவனத்தை ஈர்த்தார். அவர் வளர்ந்து வரும்போது அவர் திறமையானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் மிகவும் சிறியவர் மற்றும் ஒல்லியாக இருப்பார் என்றும் அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்டியானோவிற்கு இது பிடிக்கவில்லை. அப்போது அவர் கூறுவார், இது உண்மை, நான் ஒல்லியாக இருந்தேன், எனக்கு தசை இல்லை. ஸோ நான் 11 வயதில் ஒரு முடிவை எடுத்தேன். எனக்கு நிறைய திறமைகள் இருந்தன என்பது எனக்கு தெரியும். ஆனால் எல்லோரையும் விட நான் கடுமையாக உழைக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தேன். பள்ளிக்கூடத்தில் மற்ற மாணவர்களுடன் அவர் பிரபலமாக இருந்தால், ஆனால் ஆசிரியர்களுடன் மிகவும் பிரபலமாக இல்லை. ஒருமுறை கிறிஸ்டியானோ தனது ஆசிரியர் மீது ஒரு நாற்காலியை எறிந்தார். அதன் பின்னர் அவர் ஆசிரியரை அவமதித்ததாக கூறி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். கிறிஸ்டியானோவுக்கு மிகவும் கடினமான தருணங்களில் ஒன்று லிஸ்பன் அகாடமியில் சேர மெடீராவை விட்டு வெளியேறியது. கால்பந்து எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது. ஆனால் நான் உண்மையில் தயாராக இருப்பதற்கு முன்பே என்னை வீட்டிலிருந்து வெகு தொலைவில் அழைத்து சென்றது. எனக்கு 11 வயதாக இருந்தபோது நான் தீவிலிருந்து லிஸ்பன் ஸ்போர்ட்டிங் அகாடமிக்கு சென்றேன். இது என் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நேரம். கிறிஸ்டியானோ 11 வயதில் ஸ்போர்ட்டிங் லிஸ்பனுக்கு விளையாடும்போது அவரது கரியர் தொடங்குவதற்கு முன்பே முடிந்தது. கிறிஸ்டியானோவுக்கு இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக அவர் ஓடவில்லை அல்லது விளையாடவில்லை என்றாலும் கூட அவரது இதயம் வேகமாக துடித்தது. அவர் இருதய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அது சிக்கலை வெற்றிகரமாக சரி செய்தது. எனவே இறுதியாக அவர் மிகவும் முக்கியமான விஷயத்தில், அதாவது தனது கனவை அடைவதற்கு ஓடவும் பயிற்சி செய்யவும் கவனம் செலுத்தவும் முடிந்தது. 2003 ஆண்டில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 15 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் மற்றும் மான்செஸ்டர் யுனைட்டடின் ஒரு பகுதியாக இருந்த முதல் போர்ச்சுகீஸ் வீரர் ஆனார். அவர் அணியில் சேர்ந்து ஒரு கால்பந்து நட்சத்திரமாக தன்னை பாதுகாத்து கொண்ட பிறகு சர் அலெக்ஸ் ஃபர்கூசன் அவருக்கு 7வது ஜெர்சியை வழங்குமாறு வலியுறுத்தினார். 2009 ஆண்டில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைட்டடிலிருந்து ரியால் மாட்ரிட்க்கு நகர்ந்தபோது 94 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள பரிமாற்றத்தில் வரலாற்றில் மிகவும் விலையுறந்த கால்பந்து வீரராக ஆனார். ஏறக்குறைய 1 தசாப்தத்திற்கு பிறகு ரியால் மாட்ரிட் உடனான அவரது வாழ்க்கை முடிந்தது. ரொனால்டோ ஜுவாண்டஸுடன் 4 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார், 100 மில்லியன் யூரோக்கள் பரிமாற்றத்துடன். இந்த மாற்றம் 30 வயதிற்கு மேற்பட்ட ஒரு வீரருக்கு மிக உயர்ந்ததாக இருந்தது. ரொனால்டோ தனது வாழ்க்கையில் 27 கோப்பைகளை வென்றுள்ளார். இதில் 5 லீக் பட்டங்கள், 5 ஐரோப்பிய கோப்பைகள் மற்றும் 1 ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு மனிதனையும் போலவே கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கும் சிரமங்கள், தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் இருந்தன. ஆனால் தினமும்
கவனம் செலுத்துவதற்கும் கடினமாக உழைப்பதற்கும் அவரது திறமைகளை வளர்ப்பதற்கும் அவரின் நம்ப முடியாத திறன் அவரை மிக பெரிய வெற்றியாளராய் மாற்றியுள்ளது. அது மட்டுமல்லாது ஒருபோதும் பின்வாங்காத அணுகுமுறையை அவருக்கு உருவாக்கியுள்ளது. நான் ஒரு பரிபூர்ணவாதி அல்ல, ஆனால் விஷயங்கள் சிறப்பாக முடிந்துவிட்டன என்று நான் உணர விரும்புகிறேன். அதைவிட முக்கியமானது பயிற்சியாளரையும் ரசிகர்களை மகிழ்ப்பதோடு மட்டுமல்லாமல் கற்றுக்கொள்ளவும் மேம்படுத்தவும் உருவாக்கவும் முடிவில்லாத தேவையை நான் உணர்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் திருப்தி அடைய வேண்டும். இங்கே கற்றலுக்கு வரம்புகள் இல்லை என்பதும் நம் வயது என்னவாக இருந்தாலும் அதை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்பதும் எனது நம்பிக்கை. எனவே அவர் என்ன தடைகள் மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் ரொனால்டோ ஒவ்வொரு சவாலுக்கும் தயாராக இருக்கிறார். நாங்கள் எங்கள் கனவுகளை சொல்ல விரும்பவில்லை, அவற்றை காட்ட விரும்புகிறோம். எனவே நினைவில் கொள்ளுங்கள், தடைகள், தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் உங்களுக்கு நல்லது. அவை உங்களை பலப்படுத்துகின்றன. எனவே ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்களை நம்புங்கள். நீங்கள் எதை செய்தாலும் எதை எதிர்கொண்டாலும் உங்களை நீங்களே நம்ப வேண்டும். மிக சிறிய வயதிலிருந்தே கிறிஸ்டியானோ ரொனால்டோ எப்போதுமே தன்னை நம்பினார். நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் என் மனதில் நான் உலகின் சிறந்த வீரர் என்று நம்பிக்கையுடன் கூறுவார். ஒரு இதய நோய் கூட அவரை தடுக்க முடியவில்லை. எனவே உங்களை தடுப்பது என்ன? நீங்கள் உங்கள் சொந்த திறமைகள் மற்றும் பரிசுகளை கொண்டு தனித்துவமான சிறப்பு மற்றும் ஆச்சரியமான நபர். நீங்கள் அவைகளில் முதலீடு செய்ய வேண்டும், ஏனெனில் யாரும் உங்களுக்காக இதை செய்ய மாட்டார்கள். உங்களை உண்மையாக நம்பும்போது உங்களை வெல்ல யாராலும் முடியாத நபராக இருப்பீர்கள். பரிணாமம் அடைய வேண்டும், சிறந்ததாக மாற வேண்டும், மகத்துவத்தை ருசிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதர்களிடமும் உண்டு. அதாவது பெரியவராக மாற விரும்பாத ஒரு நபர் கூட இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக சிலர் மட்டுமே நேரத்தை செலவிட்டு உழைத்து வியர்வையை சிந்தி உண்மையிலேயே பெரியவர்களாக மாறுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். முயற்சி செய்யாமல் மகத்துவத்தை அடைய மட்டுமே கனவு காணும் நபராக இருக்காதீர்கள். தோல்வியுற்றவர்களாக மாறிய திறமையான மனிதர்களால் உலகம் நிறைந்துள்ளது. திறமை முக்கியமானதுதான், ஆனால் உங்கள் அழைப்பிற்கு நீங்கள் எவ்வளவாய் அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் உயரத்தை அடைய விரும்பினால் கடினமாக உழைக்கவும். நீங்கள் உலகில் மிக சிறந்தவராக இருக்க வேண்டியதில்லை, உங்களை பற்றிய சிறந்த பதிப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.